வணக்கம். தமிழ் ஃபுட்கார் நல்ல இன்னைக்கு சிறுதானிய பாயசம் பண்ண போகிறோம். இன்னைக்கு திணை அரிசியோட தேங்காய் சேர்த்து பண்ண போகிறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். திணையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்துக்கு கால் கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் ஊற வச்ச திணையை தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. இது கூட அரை கப் தேங்காய் துருவலை நல்லா அழுத்தி அளந்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கால் கப் திணைக்கு அரை கப் தேங்காய் துருவல், ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இப்போ இதில் கால் கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா லேஸ் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி லேஸ் குறகுறப்பாக அரைச்சிக்கங்க. பாயாசத்தில் சேர்க்கறதுக்கு வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் பொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுறலாம். நான் இதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் ரெண்டே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கால் கப்பு திணையும் அரை கப் தேங்காய் துருவலும் எடுத்தோம், ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சூடானதும் இதில் 10-15 போல் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி உங்கள் தேவைக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கங்க. முந்திரியோட கலர் லைட்டாக மாறி வரும்போது அது கூட 10-15 உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பி வந்துருச்சு, முந்திரியுமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச அந்த திணை அரிசி தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அரைச்ச அந்த திணை அரிசி தேங்காய் விழுது வந்து அடியில் தங்காமல் இருக்கும், கட்டிப்படாமல் இருக்கும். ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவு தண்ணி சேர்த்தா தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு திணை அரிசியோட தேங்காய் சேர்த்து இந்த பாயசம் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் சிறுதானியம், எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இதை மாதிரி சேர்த்து இதே மாதிரி பாயசம் பண்ணலாம். கைவிடாமல் 6-7 நிமிஷமாக கிண்டி விட்டு கட்டிப்படாமல் அடியிலையும் தங்காமல் நம்ம சேர்த்த திணை அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இனி அது ஆறுனதுக்கப்புறம் வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்படும். கூட வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளக்கரைசலை சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்துருங்க. வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இந்த வெள்ளக்கரைசலோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷமாக வெள்ளக்கரைசலோடு சேர்ந்து கொதிச்சிருச்சு. வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சத்தான திணை அரிசி தேங்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டான பாயாசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.